டிஜிட்டல் உலகில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பண பரிவர்த்தனையை இன்று பெரும்பாலான தரப்பினரும் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் மூலமாகத்தான் பல ஆயிரம் கோடி பணம் பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மூலமாக பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு எச்சரிக்கை, புதிய ஆபத்து ஒன்று வந்துள்ளது. ஆம், உங்களது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை முழுமையாக கொள்ளையடிக்கும் வைரஸ் ஒன்று உலா வருவதாக இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சிஸ் ரெஸ்பான்ஸ் டீம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சோவா என பெயரிடப்பட்ட இந்த வைரஸ் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா, ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கண்டறியப்பட்டது. குறிப்பாக கிரிப்டோ கரன்சி மூலம் பண பரிவர்த்தனை செய்பவர்களை குறிவைத்து இந்த சோவா வைரஸ் ஏவிவிடப்பட்டது. தற்போது இந்தியாவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை இந்த சோவா வகை வைரஸ் பாதித்துள்ளதாக இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் கண்டறிந்துள்ளது. அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை என்னவென்றால், இங்கே உருமாற்றம் செய்யப்பட்ட இந்த சோவா வைரஸ் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கை குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக, இந்த சோவா வைரஸ் எப்படி நம் மொபைல் ஃபோனில் இடம் பிரிக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். உங்கள் செல்போனுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, மெயில் மூலமாகவோ ஏதேனும் ஒரு லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்க் என்ன என்பதை தெரியாமல் கிளிக் செய்துவிட்டால் போதும், இந்த சோவா வைரஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இடம் பிடித்து கொள்ளும். பின்பு இதனை நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இதை அன்இன்ஸ்டால் செய்ய முடியாது. அப்படி அன்இன்ஸ்டால் செய்வதற்கு முயன்றால், ஐ ஆம் ஹாப்பி என்று தான் பாதுகாப்பாக இருப்பதாக இந்த சோவா வைரஸ் உங்களிடம் மிரட்சியை ஏற்படுத்தும். உங்கள் செல்போனில் இடம் பிடிக்கும் இந்த சோவா வைரஸ் நீங்கள் இயக்கும் செல்போன்களின் பட்டன்களை காப்பி செய்கிறது. இதன் மூலமாக எளிதாக உங்களின் வங்கி பாஸ்வேர்ட், செல்போன் பாஸ்வேர்டை இந்த வைரஸ் கண்டுபிடித்துவிடும். அதே போல் உங்கள் செல்போனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் வீடியோ பதிவு செய்தும் தகவல்களை திருடி அனுப்பும். அப்புறம் என்ன, நாம் தான் எல்லா தகவல்களையும் நமது செல்போனில் சேமித்து வைத்திருக்கிறோமே. உங்களது வங்கிக் கணக்கில் உள்ள அனைத்து பணமும் சுவாகா. இதனை எப்படி தவிர்க்கலாம் என சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களிடம் கேட்டோம். எந்த ஒரு தெரியாத லிங்கையும் கிளிக் செய்யக்கூடாது. நமக்கு மிகவும் தெரிந்த கூகுள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஏதாவது ஒரு பேரிலும் இந்த லிங்க் அனுப்பப்படுமாம். ஒருவேளை இந்த சோவா வைரஸ் ஆப் உங்கள் செல்போனில் இன்ஸ்டால் ஆகிவிட்டால், உடனடியாக உங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் உங்கள் கணக்கில் செய்ய வேண்டாம் என்பதை அறிவுறுத்துங்கள். உங்களது கணக்கையும் முடக்கச் சொல்லுங்கள். பின்னர் இந்த சோவா வைரஸ் குறித்து உங்கள் பகுதி சைபர் செல் புகார் போலீஸில் புகார் தெரிவிக்கவும். இப்போதைக்கு இது மட்டுமே செய்ய இயலும் என்கின்றனர் வல்லுநர்கள். இந்த சோவா வைரஸ் ஆப்பை தடுப்பது குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் அளிப்போம். உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த பயனுள்ள தகவலை பகிருங்கள் நண்பர்களே.